லைனாக பெரிய படங்களை பார்த்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கல. ஏதாவது ஒரு நல்ல படம் மாட்டுதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஆண்டாலஜி சீரீஸை பற்றி கேள்விப்பட்டேன். எனக்கு சீரீஸ்னாலே டக்குன்னு மைண்டுக்கு வர்றது சுரரன் வதந்தி. ஏன்னா அதோட இம்பாக்ட் எனக்கு 1 வீக் வரைக்கும் இருந்துச்சு. அதனால் நான் சீரீஸ் பார்க்குறதே விட்டுட்டேன். பட் இந்த ஆண்டாலஜியை பார்க்கறதுக்கான காரணம் ஒன் அண்ட் ஒன்லி என் தலைவன் டிகேக்காக தான். அது எப்படின்னு தெரில, இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த கேரக்டரோட நேம் சீன்ஸ் எல்லாம் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அது ஏன்னு தெரில, டிகே மூவிஸை பார்த்த அப்புறம் ட்ரிப் மோட்லேருந்து நார்மல் மோடு வர்றதுக்கே ரொம்ப டைம் தேவைப்படுது. யாருக்காச்சும் இந்த சிம்டம்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னையோட நீ தூங்கவே மாட்டே. மொத்தமாக 6 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்தது எபிசோட் 6, நினைவோ ஒரு பறவை. ஸ்டார்டிங்லேயே டிகேவோட டச்சை காமிக்கும் போது இட்ஸ் பிளஸ். எது இருக்கோ இல்லையோ, நம்ம படத்தில் ஃபஸ்ட்டு சீன் எப்போதும் மேட்டர் சீன் தான். ஸோ 1 மினிட், இந்த படத்தை பார்க்காம இந்த வீடியோ பார்க்காதீங்க, புரியாது. ஸோ படத்தை பார்த்துட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு பார்க்கும்போது அந்த அளவுக்கு நிறைய டீட்டெயிலிங் தெரியாது. நார்மலாக லவ் பண்ணுறாங்க, பிரேக்கப் ஆகுது, தென் ஹீரோ கோமாக்கு போனதுனால எல்லா விஷயத்தையும் மறந்துடுவார். ஸோ ஹீரோயின் அவங்க லவ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் தெரியும். பட் நான் செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காருன்னு ஆயிடுச்சு. முரட்டு டிகேவோட கண்ணியாக இருப்பான் போலையே. கலர் சேச்சுரேஷனுங்கிறது ஒரு சில டேரக்டர் அங்கங்கே வைப்பாங்க. பட் டிகே ஒரு ஒரு விஷயத்துக்கும் கலர் சேச்சுரேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது அப்படி இருக்கு. சாம் அப்படிங்கிற கேரக்டர் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கோமாக்கு போனதுனால அவனோட மெமரி மறந்திருப்பான். சோ சாம் எல்லா விஷயத்தையும் ரீக்ரியேட் பண்ணுவாங்க. இப்படிதான் நமக்கு புரிஞ்சிருக்கும். பட் செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் பார்க்கும்போது நிறைய ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கிடைக்கும். நான் எனக்கு புரிஞ்ச ஒரு தியரியை சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீன்ல சாம் அண்ட் கேக்கு பிரேக்அப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதான் ரியாலிட்டியில கேக்கும் சாம்க்கும் நடந்த கடைசி சீன் நினைக்கிறேன். அப்போ சாம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஊன் நினைவா ஒரு புரளை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா கேவோட ஸ்கிரிப்ட் டைரி. கொஞ்ச நாள் அப்புறம் சாம் ஒரு சைக்காட்டிஸ்ட போவாங்க. சாம் ஹாலுசினேஷன்ல சஃபர் ஆவாங்க. ஹாலுசினேஷன்னா ரியாலிட்டியில இல்லாத விஷயத்தை அவங்களாம் இமேஜின் பண்ணிப்பாங்க. அவங்க டேப்லெட்ஸை ஒழுங்கா எடுக்கலன்னா டிலியூஷன்ஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க டாக்டர். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். கேக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போனதா சொல்லுவாங்க. ஈவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருக்கலாம். இதுக்கப்புறம் நடந்த விஷயம்லாம் சாமோட ஹாலுசினேஷனாக கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் தான் சாம் அந்த ஸ்கிரிப்ட் டைரியை பார்ப்பாங்க. கே அதில் எழுதியிருக்க மாதிரியே சாம் அப்படியே இமேஜின் பண்ணிப்பாங்க. த டிஸ்பைட் ஆஃப் டிகேவை நான் இங்கே தான் பார்த்தேன். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சாம் வந்து நான் கேவை மீட் பண்ணிட்டு வந்தேன்னு டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. டாக்டரும் ஷாக் ஆவாங்க. தென் மழை வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க வாட் மழையா கேட்பாங்க. சோ இதெல்லாம் வச்சு தான் சாம் டிலியூஷன்ஸ்ல இருப்பாங்கன்னு புரிய வரும். கிளைமாக்ஸ்ல டிகே ஒரு விஷயத்தை சொல்லாம சொல்லிருப்பாரு. சாம் மலையில நினைச்சுக்கிட்டே கே கூட உள்ள போவாங்க. அவங்க டிரஸ் ஃபுல்லா வெட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் செகண்ட்லயே வெளியே வரும்போது அவங்க மலையில நினையாத மாதிரி வருவாங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் நிறைய விஷயத்தை ரசிச்சு பார்க்கும்போது என்னையே அறியாம டிகேவோட யூனிவர்ஸ்க்குள்ள போனேன். சோ ஃபைனலி ஃபர்ஸ்ட் சீன் தவிர மிச்ச எல்லாமே கற்பனை தான். இதுதான் என்னோட தியரி. உங்களோட தியரியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தட் செகண்ட் அடுத்து எவ்வளவு வருஷம் ஆகும்னு தெரியல. டிகேவோட அடுத்த படம் வர கடைய காலி பண்ணிட்டு ஊரா பக்கம் போயிடணும். ஆடியா கீடியா கட்டி டிஸ்டர்ப் பண்ணப்படாதாமா. என்னடா இங்க இருந்தா வண்டியா காணா. அண்ட் டிகேவோட ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் டிவைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பில் கிடைச்சா போதும்னு தோணும். அவரோட ஃபீமேல் கேரக்டர்ஸை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். வேணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறதா இல்லை சேஞ்ச் ஓவர்னு சொல்கிறதா, எப்படியோ ஒரு 1 ஹவர் டிகேவோட வேர்ல்டுக்குள்ளேயே போயிட்டேன். அண்ட் ஃபைனலி சீனோட கனெக்ட் ஆன பிஜிஎம் உண்மையிலே இளையராஜா தான் போடறான்னு தெரியல, அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. நீ என்ன என் விடுதலைக்கு அப்படி போட்டுட்டு இந்த படத்துக்கு எப்படி போடுற? மிச்ச எபிசோட்ஸ்லாம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்த்துருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு இந்த சீரிஸ் பிடிக்காம இருந்திருக்கலாம். அது அவங்களோட இண்டிவிஜுவல் டேஸ்ட், நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அண்ட் தென் பான்முருகலே, டாடா பாய்.